ஹாய், தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன், பிபிஐ டெக் சேனல்லேருந்து. இன்றைக்கி காலையில் நான் என் சித்தப்பாவோட ஜாகிங் போயிருந்த போது, இந்த ரிலையன்ஸ் ஜியோ சிம்மை பற்றியும் ஒரு ஜியோ சிம் கிடைக்கிறது இப்போதைய சூழ்நிலையில் எவ்வளோ கடினமாக இருக்குங்கிறத பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது என் சித்தப்பா அவருக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கணும், அதன்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் 199 ரூபாய்க்கு ஒரு ஜியோ சிம் மற்றும் லைஃப் பிராண்டட் மொபைல் கிடைக்கும்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு அந்த மெசேஜில் சந்தேகம் எழுந்தது, ஒருவேளை ஃபேக் மெசேஜாக இருக்குமோன்னு. அதனால அவர் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன். அந்த மெசேஜை பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு ஃபேக் மெசேஜ்னு. மேலும் அது வெறும் ஃபேக் மெசேஜ் மட்டும் இல்லை, உங்கள் தனிப்பட்ட தகவல்களை திருடக்கூடிய மெசேஜ்னுட்டும். இந்த பிபிஐ டெக் எபிசோடில் நம்ம எப்படி ஒரு ஃபேக் மெசேஜை கண்டுபிடிக்கிறது மற்றும் இதன் பின் இருக்கும் ஊழல் பற்றியும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாம். இந்த மெசேஜ் தான் என் சித்தப்பா எனக்கு ஃபார்வர்ட் செஞ்சது. ஆஃபர் பார்க்கறதுக்கு ஒருவரை கவரக்கூடிய விதமாக இருக்கு. அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் லோட் ஆகுது. அந்த ஆஃபரோட உங்கள் பெயர் மற்றும் மொபைல் நம்பர் கேட்குது. நான் இங்கே போய் போலியான டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். அடுத்த பேஜ்க்கு போகுது. இங்கே ரெண்டு பட்டன் காமிக்குது. ஒன்று ஷேர் ஆன் வாட்ஸ்அப், அதாவது இந்த வெப்சைட்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு, அதுவும் 8 குரூப் அல்லது நண்பர்களுக்கு. இங்கே இருக்கிற மற்றொரு பட்டன் ஃபைனல் ஸ்டெப்னு போட்டிருக்கு. நீங்கள் ஷேர் ஆன் வாட்ஸ்அப் பட்டனை 8 முறை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஃபைனல் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ஃபைனல் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ண முயற்சி செஞ்சால் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் நீங்கள் இந்த மெசேஜை மினிமம் 8 நபர்கள் அல்லது குரூப்புக்கு அனுப்பின பிறகு தான் இந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு போக முடியும்னு காம்பிக்கும். இந்த மெசேஜை பார்த்ததும் இது ஒரு நம்பகமான வெப்சைட்னு உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த இணையதளம் நீங்கள் எவ்வளோ முறை ஷேர் ஆன் வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னு எண்ணுது. நீங்கள் எப்போ 8வது கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ உங்களை ஃபைனல் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ண அனுமதிக்குது. இந்த இணையதளத்தில் இருக்கிற ஸ்கிரிப்ட், அதாவது அந்த கிளிக்கை என்ற ப்ரோக்ராம், நீங்கள் 8 தடவை கிளிக் பண்ணுறீங்களான்னு மட்டும்தான் பார்க்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்களான்னு பார்க்கல. நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் மெசேஜை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் குரூப்புக்கும் ஷேர் செஞ்சுக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா, ஷேர் அண்ட் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. ஆனால் நான் ஷேர் பண்ணாமையே திரும்பவும் அந்த வெப்பேஜுக்கு போய் இந்த ப்ராசஸ்ஸை 8 தடவை தொடர்றேன். நான் 8வது முறை அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் ஃபைனல் ஸ்டெப் பட்டன் ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் லோட் ஆகுது. அப்போது ஒரு பாப்அப் வருது. அது என்ன, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்குது. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை. மேலும் நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப் ஒரு வைரஸாக கூட இருக்கலாம். இதை இதோடு நிறுத்திட்டு நான் இப்போ உங்களுக்கு இது ஒரு ஃப்ராட் மெசேஜுங்கிறத உணர்த்துறேன். மேலும் எப்படி உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் தப்பான கைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு காட்டுறேன். இந்த வெப்சைட் பேரை காப்பி செஞ்சு ஒரு ஹூ சர்ச் செய்யலாம், அதாவது இந்த வெப்சைட்டோட பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் யாருன்னு பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸை பார்த்ததும் இந்த இணையதளம் ரிலையன்ஸ்க்கு சொந்தமானது இல்லைன்னு தெரியுது. மேலும் இந்த வெப்சைட்டை தயார் செய்த நபர் இணையதள உரிமையாளர் தகவலை மறைக்கலை. அதுக்கு 3 காரணம் இருக்கலாம். 1, அந்த நபருக்கு உரிமையாளர் தகவலை மறைக்க தெரியாது. 2, உரிமையாளர் தகவலை மறைக்கணும்னா பணம் செலவு பண்ணணும், அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. 3, அந்த நபர் தப்பான உரிமையாளர் தகவலை கொடுத்துருக்கலாம். இப்போ இது ஒரு ஊழல்னு தெரிஞ்சிடுச்சு. இதன் மூலமாக இதை செய்கிறவங்களுக்கு என்ன பலன்னு பார்க்கலாம். தப்பான நோக்கத்தோடு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பெற முயலும் நபரை தான் ஆங்கிலத்தில் பிஷர்னு சொல்கிறது. அவர் செய்கிற இந்த ஃப்ராடு வேலைக்கு பேர் பிஷிங். ஒரு பிஷர் என்ன செய்கிறான்னா, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறான். அப்புறம் அந்த வெப்சைட்டை ஒரு நம்பகமான நிறுவனத்தின் வெப்சைட் மாதிரி பேர் வைக்கிறான். அடுத்து உங்களை கவரக்கூடிய விதமாக ஒரு மெசேஜை க்ரியேட் செஞ்சு இந்த வெப்சைட்டோட லிங்கோட ஷேர் பண்ணுறான். அவன் அனுப்புகிற மெசேஜ் எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ மக்கள் எதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ, எதை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ,
அதை பற்றி இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் ஆன் வாட்ஸ்அப் ஃப்ரீ ஃபார் லைஃப் டைம், அன்லிமிட்டட் 3G ஆர் 4G, ஏர்டெல், வோடஃபோன், ஏர்செல், ஐடியா போன்ற நெட்ஒர்க்கில் இருந்து. இப்போ ரொம்ப பேசப்படுற படத்தோட டிக்கெட் இலவசமாக அல்லது கப்புள் பாசஸ் இலவசமாக கிடைக்குதுன்ட்டு. ஃப்ளிப்கார்ட் அல்லது அமேசான் சேல் வெப்சைட் பார்க்குறதுக்கு உண்மையான வெப்சைட் மாதிரியே இருக்கும், கமெண்ட்ஸ்களோட. மற்றும் அந்த வெப்சைட்டில் ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூஸ் இருக்கும், அதை பார்த்ததும் இது உண்மையான ஆஃபர்னு தோன்ற மாதிரியே டிசைன் செஞ்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மெசேஜை பாருங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணதும் ஒரு வெப்சைட் லோட் ஆகுது. பார்க்குறதுக்கு அது ஜெனுவனான வெப்சைட் மாதிரியே இருக்குது. இங்கே ப்ராடக்ட் மற்றும் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. மேலும் இதை வாங்கினவங்க இந்த ப்ராடக்டை பற்றி அல்லது இந்த ஆஃபரை பற்றி சொல்கிற மாதிரி ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு நம்பும் விதமாக இருந்தாலும் அது ஃபேக் தான். இந்த பேஜில் ஆட் டு கார்ட் மற்றும் பை நவுன்னு பட்டன்ஸ் காட்டுது. நீங்கள் எந்த பட்டனை கிளிக் செஞ்சாலும் ஒரே பேஜுக்கு தான் போகும், அதில் பை நவுன்னு காமிக்கும். இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் உண்மையானதுன்னு உங்களை நம்ப வைக்க ஒரு டிசைன் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் உண்மையான வெப்சைட்டில் காமிக்கிறது போலவே இங்கே காமிக்குது. இப்போ பை நவை கிளிக் பண்ணதும் அதே பழைய கதை தான், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, குரூப்புக்கு அனுப்புங்கன்ட்டு. இந்த ஊழலில் ஆக்சுவலாக என்ன தான் ஆகுது? நம்ம பார்த்த ரூபாய் 199 ரூபாய்க்கு ஜியோசிம் மற்றும் லைஃப் மொபைல் ஆகட்டும், இப்போ பார்த்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் ஆகட்டும், ரெண்டுமே பிஷிங் அட்டாக் தான். அந்த பிஷர் போலியான மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணதும் அது காட்டு தீ மாதிரி பரவுது. நம்ம மக்களும் அறியாமையினால் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிஷரோட டேட்டா பேஸ்க்கு போய் ஸ்டோர் ஆகுது. அவனுக்கு ஒரு நல்ல டேட்டா பேஸ் கிடைச்சதும் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த டேட்டா பேஸை விற்றுறான். மோஸ்ட்லி அவன் விற்கிறது டெலிகாலிங் கம்பெனிஸ் அல்லது டெலிமார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. உதாரணத்துக்கு அவங்கிட்ட 100,000 ஃபோன் நம்பர்ஸ் பேர்களோடு இருந்ததுன்னா ஒரு நம்பருக்கு ₹5 விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 500,000. ஒரு ஷேர் புரோக்கிங் கம்பெனிக்கு விற்றான்னா அங்கிருந்து உங்களுக்கு கால் வரும், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களான்னு கேட்டு. அப்புறம் ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட்டோட உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் நீங்கள் ஏதோ ஒரு குழுக்களில் 10 கோடி அல்லது 100 கோடி வின் பண்ணியிருக்கீங்கன்னு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மற்ற பிஷர்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு வரும். அல்லது ஒரு ஹாலிடே ரிசார்ட்ஸ் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி, வாழ்த்துக்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டூர் சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஒரு நிச்சய பரிசு காத்திருக்குன்னு கால் வரும். இது எல்லாத்தையும் விட சில கேஸில் பிஷர் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை குறி வைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் மற்றும் பேரை வச்சு அவனால் உங்கள் பேன் கார்டை எடுக்க முடியும். அந்த பேன் கார்டை வச்சு ரொம்ப சீரியஸான ஊழலில் அவன் ஈடுபட வாய்ப்பு இருக்குது உங்கள் பெயரில். இப்போ பார்த்த ஜியோசிம் உதாரணத்தில் அவன் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னான். அந்த ஆப் ஒரு வைரஸாக இருந்தால் உங்கள் ஃபோனோட டீட்டெயில்ஸ் அவன் திருட வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த ஆப் டெவலப்பர்கிட்ட இருந்து நிறைய ஆப் டவுன்லோடுக்காக அவன் பணம் வாங்கியிருப்பான். ஸோ இது எவ்வளோ பெரிய ஊழல்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், இதை எப்படி தடுக்கிறது? நமக்கு வர மெசேஜில் ஏதாச்சும் ஆஃபர் நம்ப முடியாத வகையில் நம்மளை கவரக்கூடிய விதமாக இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கும். உங்களுக்கு ஷியூராக இல்லாத எந்த மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை HTTPSன்னு ஸ்டார்ட் ஆகாத எந்த வெப்சைட்லேயும் கொடுக்காதீங்க. பேங்க் வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா HTTPSன்னு ஆரம்பிக்கும். HTTPSல இருக்கிற எஸ் செக்யூரை குறிக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பிஷிங் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதன் மூலமாக அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ண முடியும். அந்த பிஷர் மேலும் வேறு வெப்சைட் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஊழலை நிறுத்த முடியும். எப்படி ஒரு வெப்சைட்டோட பதிவு செய்யப்பட்ட ஓனரை கண்டுபிடிக்கிறது மற்றும் எப்படி ஒரு வெப்சைட்டை ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு எங்களோட மற்ற வீடியோஸை பாருங்கள். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபீல் ஃப்ரீ டு ஹிட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, கிரிட்டிசிசம் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் சேனல் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம், இட்ஸ் மீ பாலாஜி மணிகுமரன் சைனிங் ஆஃப். டேக் கேர்.